பெருமக்களே, நான் உங்களை 19ஆம் நூற்றாண்டின் தொடக்க வருட காலத்திற்கு அழைத்து செல்கிறேன். பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகிய தில்லையம்பதி என்கிற ஊருக்கு வடமேற்கு பகுதியில் மருதூர் என்கிற ஒரு கிராமத்தில் ராமையா பிள்ளை என்பவர் வசித்து வந்தார். முதல் மனைவியை திருமணம் செய்து கொஞ்ச காலத்தில் அந்த மனைவி ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறார். சரி என்று குடும்பத்தில் இரண்டாவது மனைவி கல்யாணம் பண்ணி வைக்கிறார்கள். அவரும் ஒரு காரணத்தினால் இறந்து போகிறார். மூன்றாவது கல்யாணம் இறந்து போகிறார். நான்காவது கல்யாணம் இறந்து போகிறார். ஐந்தாவது கல்யாணம் இறந்து போகிறார். ஐந்து மனைவிகள் இறந்து போன போது ஆறாவது மனைவியாக இத்தனைக்கும் அவருக்கு வயதெல்லாம் ரொம்ப ஆகலை. 50-60 வயதெல்லாம் ஆகவில்லை, சின்ன வயது. 40களில் 5 மனைவிகளை தொலைத்த திரு ராமையா பிள்ளை 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சின்னம்மை என்கிற ஒரு பெண்ணை 6வது மனைவியாக பார்ப்பதற்கு செல்கிறார்கள். அது என்னமோ அந்த பெண் பார்க்கிற தருணத்தில் சின்னம்மை இந்த கதை அனைத்தும் தெரிந்திருந்தும் ஒரே வார்த்தையில் சரி என்று சொல்லிவிட்டார், சம்மதம் தெரிவித்து விட்டார். அந்த பெண்மணி சின்னம்மை. ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மைக்கும் அருமையாக திருமணம் நடக்கிறது. இந்த ராமையா பிள்ளை ஒரு அற்புதமான சிவபக்தர், மிக மிக அளவு கடந்த கடவுள் பக்தர். அவருடைய தொழில் என்னவென்றால் பெரிய புராணங்களை உபதேசம் செய்வது. அந்த காலத்தில் பெரிய புராணம், கம்பராமாயணம் இவற்றையெல்லாம் தமிழ்நாட்டில் உபதேசம் செய்வது, அங்கங்கே பிரசங்கம் செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய தொழிலாக நடந்து வந்திருக்கிறது. அதற்கு கிடைக்கிற பணம் குடும்பத்தையே நடத்த முடியும் என்கிற அளவிற்கான பணம் ஈட்ட முடிந்தது. அந்த தொழிலை அவர் செய்தது மட்டுமல்லாமல் அதில் கிடைக்கிற வருமானத்தில் நிறைய அன்னதானங்களும் நல்ல செயல்களும் செய்து வருகிற மனிதர் ராமையா பிள்ளை. இந்த ராமையா பிள்ளை வேண்டிக் கொண்டது இதுதான், இறைவா, நான் திருமணம் செய்யும் பொழுதெல்லாம் என் மனைவியை நீ தூக்கிக் கொள்கிறாய். நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் எனக்கு இவ்வளவு துன்பம் தருகிறாய்? நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடாதா? எனக்கென்று ஒரு துணை இருக்கக்கூடாதா? இந்த 6வது மனைவியை தயவு செய்து என்னிடமிருந்து பிரித்து விடாதே என்று நேரே சிதம்பரம் சென்று சிதம்பரத்திலே கடவுளை கண்ணீரோடு வழிபட்டு விட்டு, பெருமானே, எனக்கு இந்த திருமணம் நிலைத்தாலும், எனக்கு அடுத்து பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் நிலைத்தாலும், உன்னுடைய தலத்திற்கு வந்து நான் எப்பொழுதுமே நான் உன்னுடைய பக்தனாகவும் அடிமையாகவும் நான் இருப்பேன் என்ற வேண்டுதல் செய்துவிட்டு கணவனும் மனைவியும் ராமையா பிள்ளையும் சின்னம்மையும் வீடு திரும்பி வருகிறார்கள். கொஞ்ச காலத்தில் சின்னம்மை ஒரு அற்புதமான அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார். அவருக்கு சபாபதி என்ற பெயர் வைக்கிறார்கள். ஒரு வருடம் 2 வருடம் கழித்து 2வது ஆண் குழந்தை பெற்றெடுக்கிறார் சின்னம்மை. அவருக்கு பரசுராமன் என்ற பெயர் வைக்கிறார்கள். கொஞ்ச வருடம் கழித்து 3வதாக ஒரு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தைக்கு சுந்தரம்மாள் என்று பெயர் வைக்கிறார்கள். அடுத்து 1-2 வருடங்களில் ஒரு பெண் குழந்தை, மறுபடியும் 4வதாக உண்ணாமுலை என்று பெயர் வைக்கிறார்கள். இப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக 4 குழந்தை பிறந்தாயிற்று. ஒரு பெரிய குடும்பம் ரொம்ப சௌக்கியமாக போய்கொண்டிருக்கிறது. ராமையா பிள்ளை தன்னுடைய பணியை செய்து கொண்டே இருக்கிறார். தமிழை, பெரிய புராணத்தை சமூகத்திற்கு முழுவதும் பிரசங்கம் செய்வது, அதில் கிடைக்கிற வருவாயை தன் குடும்பத்திற்கு ஓட்டிவிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை மறுபடியும் சமூகத்திற்கே நல்ல வழியாக அன்னதானமாக தானமாக தருகிற தொழிலை செய்து வந்து கொண்டிருக்கிறார் ராமையா பிள்ளை. ஒரு அற்புதமான மனிதர் என்று நான் படித்து பார்த்த பொழுது ஒரு அலசல் செய்து புரிந்து கொண்டேன். ஏன் அவருக்கு இந்த 5 தாரங்கள் தட்டி போகின என்பது பிரபஞ்சம்தான் தெரிந்திருக்க வேண்டும். அது அவருடைய பூர்வ கர்ம வினையோ என்னவோ என்று நான் படித்து பார்க்கும்பொழுது எனக்கு புரியவில்லை. நிச்சயமாக பிரபஞ்சத்திற்குள் ஏதோ ஒரு கணக்கு வழக்கு இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டேன். ஆக சபாபதி, பரசுராமன், சுந்தரம்மாள், உண்ணாமுலை என்ற 4 குழந்தைகள், ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுதும் சபாபதியும் சின்னம்மையும் அந்த குழந்தைகளை எடுத்துக்கொண்டு நேரு சிதம்பரத்திற்கு சென்று வைத்து பூஜை செய்துவிட்டு, கடவுளே நன்றி, எங்களுக்கு இப்படி ஒரு பிள்ளை பாக்கியம் கொடுத்ததற்கு நன்றி என்று ஒவ்வொரு குழந்தைக்கும்
சிதம்பரத்திற்கு சென்று அங்கே ஈஸ்வரனை வேண்டிவிட்டு மறுபடியும் மருதூருக்கு வருவது வழக்கமாக இருந்தது. கடைசி பிள்ளை உண்ணாமுலை பிறந்து 10 வருடங்கள் கழித்து, எவ்வளவு பெரிய கேப்புங்க அது, 10 வருடங்கள் கழித்து 1823 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சின்னம்மை தாயார் கர்ப்பமுற்று பெற்றெடுக்கிறார். பெற்றெடுக்கிற அந்த தேதி தான் அக்டோபர் 5ஆம் தேதி 1823. தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மீன லக்னத்தில் கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்தில் ஒளி விளக்காக ராமலிங்கம் சின்னம்மையின் வயிற்றில் அவதாரம் எடுக்கிறார். அக்டோபர் 5 என்று சொன்ன உடனேயே நான் யோசித்து பார்க்கிறேன், லிப்ரா, இந்த அக்டோபர் 5 பிறப்பவர்கள் எல்லாருமே, அந்த அக்டோபர் அந்த லிப்ரால பிறக்கிறவங்க எல்லாருமே, நீங்கள் யார் வேணாலும் பாருங்க, அந்த எனக்கு இந்த ஜோதிடம், இந்த ஜோடியாக், ஹாரோஸ்கோப் இதுலாம் ஒரு காலத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அப்புறம் ஒரு 1,00,000 மாணவர்களை பார்த்த பொழுதே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருகிறது. அக்டோபர் மாதத்தில், அதுவும் அக்டோபர் பிற்பகுதியில் இல்லை, அந்த முற்பகுதியில் பிறப்பவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய குணம் எல்லாமே பூ போன்று இருக்கிறது. மகாத்மா காந்தியை எடுத்துக்கொள்ளுங்கள், நம்முடைய அப்துல் கலாமை எடுத்துக்கொள்ளுங்கள், இதோ அக்டோபர் 5ஆம் தேதி பிறந்த நம்முடைய ராமலிங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னும் உங்களுடைய நண்பராக கூட இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். லிப்ரா, இந்த லிப்ரா என்ற சன்சைன், இதில் பிறந்தவர்கள் உண்மையிலேயே மென்மையான மனிதர்களாக இருக்கிறார்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவும், ஜோடியாக் என்கிற விஷயத்தில் என்னுடைய அலசலாகவும் இருக்கிறது. ராமலிங்கம் அவதாரம் அளிக்கிறார். எப்பொழுதுமே குழந்தை பிறந்தவுடன் சிதம்பரத்திற்கு எடுத்து செல்வது அப்பா அம்மாவுக்கு வழக்கம். கொஞ்சம் தள்ளி போயிருச்சு, 1 மாத குழந்தையாக ராமலிங்கம் ஆகி போனார். வேலை நிறைய ஜாஸ்தி ஆனதுனால அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு 3 மாத குழந்தை ராமலிங்கத்தை தூக்கி கொண்டு 4 பிள்ளைங்களையும் கூட்டிக் கொண்டு ராமையா பிள்ளையும் சின்னம்மையும் சிதம்பரத்துக்கு போறாங்க. கோயிலில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தைய கர்ப்பகாரத்துக்கு உள்ள கூட்டிட்டு போயிட்டு வச்சு அந்த தேங்காய் பழம்லாம் கொடுத்து பூஜை பண்ற அந்த நேரத்துல ராமலிங்கம் அந்த குழந்தை சிரிப்பு இருக்கு தெரியுமா, ஒரு மாதிரி அந்த குழந்தை ஒரு மாதிரி சிரிக்கும் தெரியுமா, மக்கள் எல்லாரும் திகைத்து போனார்கள். ராமலிங்கம் 3 மாத குழந்தை சின்னம்மையின் கையில் இருந்து கொண்டு அந்த கர்ப்பகாரத்தில் அந்த சாமி சன்னிதானத்தில் அந்த குழந்தை சிரித்தது என்பதை வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார்கள். எனக்கு இதெல்லாம் நாம் சும்மா விட்டுவிட முடியாது. ஆன்மீகத்தில் நீங்கள் இறங்கினீர்கள் என்றால் ஒவ்வொரு விஷயத்திற்குள்ளும் ஏதோ ஒரு விஞ்ஞானம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் இதனை சொல்லாமலே விடலாம், சொல்கிறேன் என்பதற்கான காரணமே இதுதான்.